மக்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். லண்டன் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லண்டன் மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் இன்று 33 பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பம் நிலவும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் வெப்பம் எதிர்வரும் நாட்களில் மக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய விதத்தில் காணப்படலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அதிகளவிலான தண்ணீர் பானங்களை பருகுமாறும் வெளி நடமாட்டத்தை குறைத்துக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். பிரித்தானியாவின் பொருளாதார வளர்ச்சியில் பாரிய வெற்றி. பிரித்தானியாவின் பொருளாதார வளர்ச்சி மே மாதத்தில் வலுவான வளர்ச்சி அடைந்துள்ளதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மே மாதத்தில் நாட்டின் முக்கியமான துறைகளான உற்பத்தி, கட்டுமானம், சேவைகள் ஆகிய மூன்றிலும் நல்ல வளர்ச்சி பெறப்பட்டுள்ளது. இதற்கிடையே பிரித்தானியாவின் சில்லறை விலை பணவீக்கம் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 9.1% உயர்ந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்தாலி பிரதமரின் பதவிக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இத்தாலியின் பிரதமர் மேரியோ டிராக்கி 2023 பொது தேர்தலுக்கு முன்பாக தனது பெரும்பான்மையை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மேரியோவின் கூட்டணி கட்சிக்குள் தொடரும் முரண்பாடுகள் காரணமாக இத்தாலியின் அரசியலுக்குள் குழப்பம் நிலவி வருவதாகவும் இந்நேரத்திலும் தேர்தல் திகதி அறிவிக்கப்படலாம் என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் அதிபரின் பதவி பறிபோகும் ஆபத்து. பிரான்ஸ் பாராளுமன்றில் மைக்ரோனின் தரப்பினரால் முன்மொழியப்பட்ட முதலாவது மசோதா எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பினால் தோல்வியினை சந்தித்துள்ளது. இதன் காரணமாக பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மைக்ரோனின் அதிபர் பதவி பெரும் கேள்விக்கு உள்ளாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. உக்ரைனின் ராணுவ ஜெட் விமானங்களை அழித்த ரஷ்யா கடும் நெருக்கடியில் ஜெலன்ஸ்கி. உக்ரைனின் 3 ராணுவ ஜெட் விமானங்களை ரஷ்ய படைகள் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் விமானப்படையில் பயன்படுத்தப்பட்ட சோவியத் காலத்து ஜெட் விமானங்களான SU-25 மற்றும் SU-24 விமானங்கள் கிழக்கு உக்ரைனின் டொனெக்ஸ் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோவியத் வடிவமைத்த மற்றொரு போர் விமானம் மைக்கோலை பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சுவிஸ் அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு. இலங்கையின் அரசியல் சூழ்நிலை குழப்பமடைந்துள்ளதுடன் பதற்றங்கள் அதிகரித்துள்ளமையினால் இலங்கைக்கான தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறு சுவிஸ் அரசாங்கம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கையில் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா மற்றும் பிற அவசரமற்ற பயணங்கள் ஊக்கமளிக்கவில்லை என சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் அதன் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. பறவை காய்ச்சல் காரணமாக 100 பறவைகள் இறப்பு. பறவை காய்ச்சல் காரணமாக கோடை காலத்தில் 100 பறவைகள் இறந்துள்ளதாக ஸ்வீடன் கால்நடை மருத்துவ நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஸ்வீடன் மற்றும் நோவையில் முக்கியமாக கடற்கரையோரங்களில் பறவைகள் இறந்து காணப்படுவதாக பல ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பறவை காய்ச்சலுக்கு பல பறவைகள் பரிசோதிக்கப்பட்டு நேர்மறையாக காட்டப்பட்டுள்ளன. மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் நோவே விமான நிறுவனம். நோவையில் SAS மற்றும் பைலட் தொழிற்சங்கங்கள் புதன்கிழமை பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க ஒப்புக்கொண்டுள்ளன. SAS வேலைநிறுத்தம் உடனடி ஆபத்தை ஏற்படுத்தாது என்று நோவே சுகாதார வாரியம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியின் 2000 விமானங்கள் ரத்து. ஜெர்மனியின் மிகப்பெரிய விமான நிறுவனம் லுப்தான்சா மேலும் 2000 கோடைக்கால விமானங்களை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளது. ஜெர்மனியில் பயண ஆபரேட்டர்கள் பணியாளர்கள் பற்றாக்குறையால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருவதால் லுப்தான்சா அதன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் அட்டவணையிலிருந்து கூடுதலாக 2000 விமானங்களை அகற்றுவதாக அறிவித்துள்ளது. உக்ரைன் வெற்றிக்கு முதலீடு செய்யும் உலக வங்கி. அமெரிக்கா மற்றும் உலக வங்கியிடமிருந்து கூடுதலாக 1.7 பில்லியன் நிதி உதவியை உக்ரைன் பெற்றுள்ளது. இந்த நிதியின் மூலம் பாதிக்கப்பட்ட சுகாதார பணியாளர்களுக்கு சம்பளம் மற்றும் பிற அத்தியாவசிய சேவைகளை வழங்க முடிவு செய்துள்ளது. 1.7 பில்லியன் என்பது மற்றும் ஒரு நிதி உதவி மட்டுமல்ல, இது ஒரு முதலீடாகும். இது எங்களை வெற்றிக்கு ஒரு படி நெருங்க வைக்கும் எனவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது.